ஹலோ காய் சீனிக்கு நம்ம பார்க்க போறேன் இனிமே எட் எப்பிசோட் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இந்த எபிசோட் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு ஸோ அதனால தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன் வேற எதுவும் இல்லை நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் உக்காந்து இருக்கும்போது ஸ்னாப்பர் சொல்லு சொல்லிருக்கான் இப்போ வந்து நம்ம ஃபைட்டிங் கண்டென்ட் அது தாறு மரப்பறவைன்னு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்மளோட கண்டென்ட்டோட லென்த்து அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன்னா யூடியூப்ல வந்து வீடியோக்கெல்லாம் காசு கிடைக்காது ஏன்னா ஆடுக்கு தான் காசு கிடைக்கும் நம்ம வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும்னா நம்ம வந்து லாங் வீடியோவாக போடணும் அதுக்கேற்ற மாதிரி அதில் ஆடியோ நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆனா நீ நீ வந்து அவளைக்கும் சண்டையில நிறைய நேரம் நீ சண்டை போட மாட்டேற அதாவது ஒரு நிமிஷம் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியல அப்படி நீ வந்து ஒரு பெரிய அள மானும் அதாவது நீ நிறையவே காசெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சனா நீ வந்து மூணு நிமிஷத்துக்கு மேல நீ வந்து வீடியோ போடணும் அப்படி உன்னால ஒரு நிமிஷத்துக்கு மேல கூட தாக்கு பிடிக்க முடியலனா இந்த யூடியூபோட கரியர் அதை வந்து நம்ம விட்டு போகிற மாதிரி ஆயிடும் நெக்ஸ்ட் இன்ல வீட்டுக்கு வந்துட்டு ஹோபினோ அங்க ஃபைட்டிங்கை பத்தி நிறையவே சர்ச் பண்ணி பாக்குறான் என்னதான் ஆளு சர்ச் பண்ணி பார்த்தாலும் அதுல இருக்க நிறைய விஷயம் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு நிறையவே டைம் வந்து எடுக்கும் இதெல்லாம் பார்த்துன்னா கத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால நான் ஈஸியா ஏதாச்சும் கத்துக்கிற மாதிரி பார்க்கணும் இதனாலயே அவனும் ஃபைட்டிங்காக யூடியூப்ல அங்க சர்ச் பண்ணி பாக்குறான் ஆனா அவன் சர்ச் பண்ண வார்த்த அதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா இதனால எதுவும் அங்க சஜெஸ்ட் ஆகல ஒரே ஒரு சேனல் வந்து அவனுக்கு சஜெஸ்ட் ஆகுது அதுவும் ஜீரோ சப்ஸ்கிரைபர்ல ஆனா அந்த சேனலுக்குள்ள இவனும் போய் செக் பண்ண நிறையவே வீடியோஸ் இருக்கு ஆனா இதெல்லாம் பார்த்து ஆள் ரொம்ப ஷாக் ஆயிரும் ஏன்னா ஜீரோ சப்ஸ்கிரைபர் வச்சுன்னு எவ்வளவு வீடியோவை ஆள் அப்லோட் பண்ணிருக்கான் இவன் எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கான் சரி எதுவும் நம்ம வந்த வேலையை பார்க்க வேண்டியதான் இப்படின்னு அவனும் அங்க இருக்க வீடியோவை டச் பண்ண அங்கே ஒருத்தன் மாஸ்க்கை போட்டுன்னு சொல்லியிருக்கான் என்னோட பேரு சாம் டக்கு நீங்கள் வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் சண்டேல எப்படி ஜெயிக்குது அதுதானே தானே வந்திருக்கீங்க இதெல்லாம் கேட்டுனு இருக்க ஹாபி நாங்கள் சொல்கிறோம் யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சேனல் இதனால என்னோட வாழ்க்கை வந்து மாறும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல நம்ம வந்து ஃபஸ்ட்டு சண்டேக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கினா தான் உங்களால் சண்டையை போட முடியும் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் முதல் ரூல் என்னன்னு தெரியுமா நீங்கள் வந்து உங்களோட எமோஷன் மேலே உங்களோட கண்ட்ரோல் வைக்க

பண்ணிருக்காங்க போல இதுக்கப்புறம் ஆளும் அங்க தூங்க போயிடறான் நெக்ஸ்ட் சைன்ல அவனோட பார்ட் டைம் ஷாப்புக்கு வந்து அவனோட வேலையை குட் பண்ணிடுறான் நான் வந்து எதுக்கு தெரியுமா குட் பண்ண இந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது அப்படி என்னால சம்பாதிக்க முடியலன்னா எங்க அம்மாவோட பில்லு அதெல்லாம் என்னால கட்ட முடியாது அதனால சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சி நிறையவே காசு சம்பாதிக்கணும் நெக்ஸ்ட் இன்ல அங்க இருக்க நிறைய பசங்களும் ஹாபி வந்து இந்த வேலையை விட்டு போறான் அதை பத்திலாம் அங்க பேசினிருக்காங்க இந்த விஷயம் பூமியோட காதலையும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல அந்த ஷாப்போட ஓனரும் அங்க சொல்றான் வந்து ஃபேமஸ் ஐட்ட அதனால தானே நீங்க இருந்து போற நீ போறனா அப்போ எனக்கும் ஒன்று தோணுது எனக்கும் ஒன்று தோணுது நானும் யூடியூப்ல ஏதாச்சும் ஒரு கண்டென்ட போட்டு பிரியாலை இல்லாம அப்படின்னு பாக்க போறேன் இதை கேட்ட ஹாபி நாங்க ஒரு மாதிரி அப்படியே பாக்க ஆரம்பிச்சிடுறான் ஏப்பா நீ வந்து இப்படிலாம் பார்க்காதே எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு பின்னாடியே திடீர் பூமியை வந்து சொல்ற நான் வந்து நினைச்சு பார்க்கல நீ வந்து ரொம்ப கூலா இருப்பேன் ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா பார்க் வந்து அந்த மாதிரி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ வந்து இங்க இருந்து போறனா நம்மளால பேசிக்க முடியாது அப்பனா நம்ம வந்து கான்டாக்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஏன்னா அப்போதான் நம்ம வந்து கணக்கிலேயே இருக்க முடியும் இதை கேட்டுன்னு இருக்க ஷாப் ஒரு மாதிரி ஆயிடுறான் என்னோட அன்பு தேவதைய இவன் வந்து இப்படி எத்தனை போயிடுவானா இதே மாதிரி போச்சுன்னா என்னோட பூமி வந்து எனக்கு கிடைக்காது போலியே நெக்ஸ்ட்ல ஹோபினோ உன்னோட ஸ்கூல்ல பூமி கூட சேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ஸ்னாப்பரும் அங்க வந்து சொல்றான் ஹே ஹே என்ன எதுக்கு வந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க அதுவா இந்த மாதிரி நான் வந்து கண்டன் தான் பாத்தேடி இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல ஏய் நீ சொல்றதுலயே தெரிதுரா நீ வந்து எவ்வளவு பெரிய போய் காரண சரி இந்த மாதிரி சொல்ல உனக்கு வந்து நூறு கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஏன்னா யூடியூப்ல உன்ன மாதிரி ஆளுங்க கம்மி தான் ஏன்னா நீ தான் இது

ஷாக்காயிராங்க ஏ இரே ஒரு நிமிஷம் நீ வந்து எதுக்கு இப்படி சொல்ற இன்ன விஷயம் அதுவா இந்த மாதிரி என்னோட வியூவர்ஸ் தான் சொன்னாங்க உன் கூட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் என்ன ஆல்ரெடி நான் பார்க் கூட பண்ணல அதை பார்த்துட்டு இங்க வந்து அவங்க கூட பண்ணத இவன் கூட பண்ண அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன் நான் திரும்பவும் அவன் கிட்டலாம் போய் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டேன் அவனை நான் சந்திக்கவும் மாட்டேன் இதை கேட்ட ஆளு ரொம்ப சந்தோஷமாயின்னு இருக்கான் ஏ ஸ்னாப்ரு நம்ம இப்ப என்ன பண்ணலாம் ஏய் ரூமி இந்த மாதிரி நீ என்ன பண்ணு இன்னோட ஒரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிடு நம்ம இதனாலேயே டபுள் டேட்டிங்க்கு போகலாம் இப்படி இவங்களும் பேசினிருக்க பார்க் அங்க வந்து நிக்கிறான்

கேமரா அது ரொம்ப வேகமா வேலை செய்யும் இதை நான் அப்லோட் பண்ண இன்னும் ஆகும்னு உனக்கே தெரியும் ஹேய் இப்போ நான் உங்களை விட்டு போறேன்னு சுத்தமா நினைக்க கூடாது ஏன்னா உங்க மூணு பேருக்கும் நான் வந்து பதில் அடி கொடுப்பேன் இதெல்லாம் பாத்தனாக்கா அவங்க மூணு பேருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிராங்க ஏய் இருப்பா இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல இவங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்ல இந்த சைடு ஸ்னாப்பரும் சொல்றான் ஹேய் நான் ஒரு செகண்ட் பேண்ட்லயே பாத்ரூம் போயிட்டேன் சரி நீ வந்து நல்லா தானே இருக்க நீ வந்து தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு தான் சொல்லணும் அட இவன் வந்து யாரு இவன் வந்து ரொம்ப பயங்கரமானவனா இருக்கான் நெக்ஸ்ட் இல்ல ஹோபினா அவங்க தனியா வெயிட் பண்ணிருக்கான் ஸ்னாப்பர் வந்து சொல்லியிருப்பான் கண்டென்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு ஆனா இன்னும் வரைக்கும் ஸ்னாப்பர் காணும் இவன் எதுக்கு எவ்வளவு லேட் பண்ணிருக்கான் ஆனா நேத்து நடந்த விஷயம் அது வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது அதனால நாங்க ஏனோ தானோன்னு போய் ஆளுங்க கிட்ட சண்டை போட முடியாது சரி ஏதோ ஒண்ணு என்னோட ஆளு கூட நான் பேச வேண்டியதான் கடந்த மூணு நாளாவே நான் பேசினிருக்கேன் இன்னைக்கும் பேசிட வேண்டியதான் அங்க அவனும் சேட் பண்ணலான்னு போறான் ஆனா அங்க பூமி பார்த்தா கால் பண்ணு அப்படின்னு போட்டு வச்சிருக்கா ஆளும் அங்க கால் பண்ணலான்னு போறான் ஆனா திடீர்னு பின்னாடி ரெண்டு ஃபேன்ஸ் வந்து அங்க மீட் பண்றாங்க அவங்களும் அங்க வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆமா நீ வந்து உன்னோட வீடியோஸ் எல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிற இதெல்லாம் பாத்து ஹோபி தான் யோசிக்கிறான் என்னால என்னையும் நம்ப முடியல இந்த மாதிரி பயங்கரமான ஆளுங்க என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு பாக்குறாங்க மிக்சிங்ல ஒரு சந்துக்கும் எத்தனை போயிட்டு அங்க போய் சொல்றாங்க ஹே நீ வந்து போலீஸுக்கு எல்லாம் கால் பண்ண அவ்வளவுதான் நானே உன்ன கோலா பண்றேன் அட இவன் இன்னும் இப்படி மிரட்டின் இருக்கான் இப்படி ஒன்னு யோசிச்சு இருக்க ஸ்னாப்பர் அங்க வரான் இருந்தாலும் ஒரே அடிதான் ஆளு அப்படியே வளர்றான் இதுக்கப்புறம் ஹாபினோட ஃபோனை அவங்க வாங்கி வச்சுக்கினே சொல்றாங்க நாங்க வந்து இப்போதைக்கு இங்கில இருந்து போறோம் ஆனா நீ வந்து போலீஸுக்கு கால் பண்ண கூடாது அதுக்காக தான் உன்னோட ஃபோனை எடுத்து வச்சுக்கினேன் நீ வந்து கண்டினியூஸா நியூடியூப்ல வீடியோஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் அந்த காசு எல்லாத்தையும் அப்டேஸ் பண்ணுறதுக்கு நான் வருவேன் ஏய் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அந்த ஃபோனை எனக்கு தந்துடுங்க ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு ஒரு வேல்யூபிளான விஷயம் ஒன்று இருக்குது என்னோட ஃபோனை வாங்குறதுக்கு பதில் இவனோட ஃபோனை தூக்கினு போங்க இவன் ஃபோனை இத்தனைக்கும் லேட்டஸ்ட் மாடல் ஃபோனு டேய் நீ சொல்கிறது எனக்கு கேட்டு இருக்கு இருக்குது அட நம்ம வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி நம்ம போலீஸுக்கு தான் கால் பண்ணும் போல நான் அப்போ தான் என்னோடய எனக்கு திரும்பவும் கிடைக்கும் டேய் நீ வந்து இன்னும் ஓலன இருக்க எல்லாருமே உனக்காக சியர் பண்ணிருக்காங்க எப்போ இங்க வந்தியோ அப்பத்துல இருந்தே நான் லைவா ஆன்லைன் தான் வச்சிருந்தேன் இப்போ எல்லாருமே உனக்காக தான் சப்போர்ட் பண்றாங்க இப்போ நல்ல டைம் டைம் வந்திருக்கு இந்த மாதிரி காசை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கே தோணலையா இந்த மாதிரி அவங்க பின்னாடி போனா நிறையவே காசு சம்பாதிக்கலாம் நீ எனக்கு நல்லாவே புரியுதுடா இந்த மாதிரி நீ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நான் மாட்டி விட போறேன் அதுதானே சரி நான் வந்து சண்டை போனோம் அவ்வளவுதானே வைரல் இட்டோட லைஃப் ஸ்டீம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே இந்த எபிசோடாவும் முடியுது அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்துல நான் அப்லோட் பண்ணிடுறேன் மர கமிக்கலாம் லைக் பண்றேன் எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வண்டி தான் இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா